ஹாய், நான் உங்கள் கவிதா ரம்ஜி. நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, 9வது வகுப்பு L2 உள்ள சொல்லும் பொருளும் L2 வந்து நம்ம 1வது ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரேன், பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. L2 உள்ள சொல்லும் பொருளும் வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த தனி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, எப்படினாலும் ஒரு கொஸ்டினாலும் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இன்னிலேருந்து பார்த்தோம்னாலுமே டிசம்பர் மாதம் போட்டுருவாங்க. 2 ஷிஃப்ட் வைஸ் நடக்கும் இல்லையா? அப்படிங்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 12 நாட்கள் வந்து எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் மாதம் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த இது வந்து கொடுக்கல. நமக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ வரும், அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்த இது அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம படிச்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ டாபிக் வருவோம். சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாக்கை அப்படின்னா உடம்பு, யாக்கை உடம்பு. ரெண்டாவது க்வெஸ்சன் புனரியோர் அப்படின்னா தந்தவர், புனரியோர் தந்தவர். மூன்றாவது க்வெஸ்சன் புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். நான்கு தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை, தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை. ஐந்தாவது மா அப்படின்னா வண்டு. கிட்டத்தட்ட நம்ம ஓரெழுத்து சொல்லும் பொருளுங்கிறது வந்து ஒரு 42 வந்து பார்த்துருப்போம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் நினைக்க, அதுவும் பார்த்துக்கோங்க, 1 வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மா அப்படின்னா வண்டு. ஆறாவது க்வெஸ்சன் மது அப்படின்னா தேன், மது தேன். ஏழாவது வாவி அப்படின்னா பொய்கை, வாவி அப்படின்னா பொய்கை. எட்டாவது வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர், வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர். 9வது க்வெஸ்சன் தரளம் அப்படின்னா முத்து, தரளம் அப்படின்னா முத்து. 10வது பனிலம் அப்படின்னா சங்கு, பனிலம் சங்கு. 11வது க்வெஸ்சன் வரம்பு அப்படின்னா வரப்பு, வரம்பு அப்படின்னா வரப்பு. 12வது க்வெஸ்சன் களை அப்படின்னா கரும்பு, களை கரும்பு. 13வது க்வெஸ்சன் கா அப்படின்னா சோலை, கா அப்படின்னா சோலை. 14வது க்வெஸ்சன் குளை, சிறு கிளை, குளை சிறு கிளை. 15வது க்வெஸ்சன் அரும்பு மலர் மொட்டு, அரும்பு மலர் மொட்டு. 16வது க்வெஸ்சன் மாடு பக்கம், மாடு பக்கம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. இந்த பாடல் வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சொல்லும் பொருளும் வந்து. 17வது க்வெஸ்சன் நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள், நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். 18வது க்வெஸ்சன் கோடு அப்படின்னா குளக்கரை, கோடு குளக்கரை. 19வது ஆடும் நீராடும், ஆடும் நீராடும். 20வது க்வெஸ்சன் மேதி எருமை, மேதி அப்படின்னா எருமை. 21வது க்வெஸ்சன் துதைத்து எழும், துதைத்து எழும் அப்படின்னா கலக்கி எழும், கலக்கி எழும். 22வது கன்னி வாழை இளமையான வாழை மீன், கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு, சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. சுரிவலை அப்படின்னா சங்கு, சுரிவலை அப்படின்னா சங்கு. வேரி தேன், வேரி தேன். 26வது பகடு அப்படின்னா எருமைக்கடா, பகடு அப்படின்னா எருமைக்கடா. 27வது க்வெஸ்சன் பாண்டில் வட்டம், பாண்டில் வட்டம். 28வது சிமயம் மலையுச்சி, சிமயம் மலையுச்சி. 29வது நாளிக்கேரம் தென்மை, நாளிக்கேரம் தென்மை. 30வது பார்க்குறோம் நரந்தம் நாரத்தை, நரந்தம் நாரத்தை. 31வது க்வெஸ்டின் கோழி அரசமரம். இதிலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன் ஆனது. இதுக்கு அடுத்து வந்து கோழி அப்படின்னா அரச மரத்தை வந்து குறிக்குது, கோழி அரசமரம். 32வது சாளம் அப்படின்னா ஆச்சாமரம், சாளம் அப்படின்னா ஆச்சாமரம். 33வது தமாளம் அப்படின்னா பச்சிலை மரம், தமாளம் அப்படின்னா பச்சிலை மரம். இதிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. 34வது க்வெஸ்சன் இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம், இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம். 35வது சந்து அப்படின்னா சந்தன மரம், சந்து சந்தன மரம். 36வது நாகம் அப்படின்னா நாகமரம், நாகம் நாகமரம். 37வது காஞ்சி அப்படின்னா ஆற்றுப்பூவரசு, காஞ்சி அப்படின்னா ஆற்றுப்பூவரசு. 38வது குந்த உட்கார, குந்த உட்கார. 39வது கந்தம் மனம், கந்தம் மனம். 40வது மிசை மேல், மிசை மேல். 41வது க்வெஸ்சன் விசனம் கவலை, விசனம் கவலை. இது எல்லாமே 2வது பருவத்தில் உள்ள 1வேர்டு. இது நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.